வணக்கம் வாங்க. நான் உங்க தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்து பொருள், அதாவது இந்த மாதிரி ஓல்டு திங்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஆன்டி கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கு. இதோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவையானங்க பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து கேஷ் பாக்ஸ், அதாவது பணம்லாம் வைக்கிற பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுமாரி பாத்தீங்கன்னா மூணு பாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா. ஒன்னொன்னும் அதாவது 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்னு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பாக்ஸ்ல. இதெல்லாம் வந்து பிராஸ் பாக்ஸ். இது வந்து விலைகள் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு கிலோ அப்படின்னு சொன்னா, அதாவது 1 kg வந்து பாத்தீங்கன்னா அதோட வெயிட்டை பொறுத்து 900ல இருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் ரேட்டு சொல்றாங்க. இவ கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அது. அடுத்தது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு முதல்ல நாங்க இப்படிலாம் ஓபன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், இது வந்து புக் செல்ஃபா தான் இருக்கணும். ஏன்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா அழகான யானைகள்லாம் இருக்கு. உட்டன்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ் வுட்டு, டீ குட் அப்படின்னு ஒரிஜினல் அந்த கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. இப்படி தேவையில்லை அப்படின்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தேவைனா எந்த அளவுக்கு நம்ம புக்ஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து எக்ஸ்டெண்ட், அதாவது சரியாம அப்படியே அடுக்கி அப்படியே நீட்டா வைக்கலாம், அந்த அளவுக்கு இது இருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அழகா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அது செட்டிநாடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். பட் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப்பை வந்து பார்க்கலாம். இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களே ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம இந்தமாரி ஓல்டாக திங்ஸ், ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸாக ரொம்ப அழகாக இருக்கிற திங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் பார்த்துட்டும் இருக்கோம் நம்ம. ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி ஃபோட்டோ போட்ட ஒரு சின்ன உட்டன் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கட்டிலாம் வைப்பாங்களே, அந்த காலத்தில் நாமெல்லாம் வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி உள்ள ஒரு பாக்ஸ். இது உள்ளார இந்தமாரி ஸ்டோர் பண்ணுறா, அதாவது மேக்கப் பாக்ஸ்னு சொல்லலாம்னு வச்சிங்களா. அதில் ஒரு கண்ணாடி இருக்கு பாருங்க, மிரர் இருக்கா, அதில் வந்து இந்த நாமம் முக்கியமானதெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அதாவது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கும்பேஸ்வரன் கோயில் கும்பகோணத்தில் கூட உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் காட்டியிருப்பேன் நான். டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அது கூட சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸகன் பாக்ஸ் இது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஜுவல்லரி பாக்ஸ் இது. வெல்வெட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே அந்தமாரி ஸ்பாஞ்ச் மாதிரி கிளாத் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 நெக்லஸ் வச்சுக்கலாம் நீங்கள், ஸ்டோன் வச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் அட்டிகை எல்லாம் வச்சுருப்பாங்க, அழகாக உள்ளார வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வளையல், தோடு, அப்புறம் வெளியில் ஒரு காசு மாலை மாதிரி உள்ள இதெல்லாம் கூட வைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி, வுட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது வந்து பெரிய சைஸ், அது தகுந்த மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதனால் ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது, நீங்கள் பார்கன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெத்தலை டப்பா, அதாவது அந்த பிட்டல் லீஃப்லாம் இருக்கு இல்லையா, வெத்தலை போடுறாங்க இல்லையா, சுண்ணாம்பு அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி உள்ளது. இது வந்து பிராஸ் பாக்ஸ். இது இதுலேருந்து 2 இது இருக்குது, சைடில் பாக்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க, சென்டர்லாம் ஒன்று இருக்குது. இதுமாரி இன்னொரு பாக்ஸும் வச்சுருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க பழைய காலத்து பொருள்னா, அவங்க வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 2 இது, இது பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் பாக்ஸில் இருக்குது. பழைய காலத்து பொருட்கள்லாம் பார்க்க பிடிக்கும், கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாப்புக்கு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்டர், இது பிராஸில். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சின்னதாக வாங்குறதே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்துடுது ப்ரைஸ். அது பழங்காலத்து பொருட்கள் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்கும், திருத்தமாக இருக்கும். பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக திருத்தமாக செஞ்சுருப்பாங்க, எல்லாமே ஹேண்ட்மேடுங்கிறதுனால. இது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே ஃபில்டர் போடலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இது. அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொம்பு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி ஊருக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இல்லை பாலும் ஊற்றி வச்சுக்கலாம், தண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம். இதில் இது ஃபுல்லாகவே வந்து பிராஸு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 900ல இருந்து 1000 ருபீஸ் ஒரு கிலோவுக்கு வந்து அந்த மாதிரி ரேட்டு போடுறாங்க. நிறுத்தி வெயிட்டை நிறுத்தி தான் இதுக்கெல்லாம் ப்ரைஸ். அதனால் தனித்தனியாக ப்ரைஸும் கிடையாது, ஃபிக்ஸட் ப்ரைஸும் கிடையாது. இது சின்ன சைஸ், இது அதுலேயே கொஞ்சம் பெருசெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா படி சொல்லுவோம்ல, அந்த படி. இது டிசைன் பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும் அழகாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
பழைய காலத்து பொருளாம் பார்க்கற பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து பாருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரிய நிறைய அடிக்கடிக்கு அப்படியே நிறைய கலெக்ஷன்ஸா இருக்குது. பிராஸ் வச்சிருக்காங்க, உட்டன், அந்த மாதிரி பீங்கான் ஜாமான், அந்த மாதிரி கிளாக்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அது ஃபுல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்களா கேரியர், இது இது வந்து மூணு அடுக்கு. அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. இன்றைக்கி நம்ம பசங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தோன்னு அவ்வளோதான். அப்பயே பாருங்கள் மூணு அடுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலி அப்படியே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது அடுக்கு இருக்குது. இதில் இது சின்ன சைஸு, அது கொஞ்சம் பெருசுது. எல்லா நாளும் இந்த ஷாப் இருக்குங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிராஸில் உள்ளது தான். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஜி கணக்கு தாங்க. அது நல்லா திருத்தமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த வரும்பெல்லாம் வந்து கிளீனாக இருக்குது. இதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணோன்னா புத்தம் புது காப்பி மாதிரி பல பலன் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி இல்லை கூட ஃப்ளவர்ஸ் அதாவது செடி பிளான்ஸ் எல்லாம் வச்சு கூட லிவிங் ரூம் அலங்கரிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த காலத்து காயின், இது 5 பைசா காயின்லாம் இருக்கும். இப்போ நம்ம 5 பைசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தோட சரின்னு நினைக்கிறேன் நான். அப்பா காலத்தில் இருந்தது 5 பைசா 10 பைசா அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து 10 பைசா. இப்போ இந்த 10 பைசா கொடுத்து நம்ம ஒன்றுமே வாங்க முடியாது. அந்த காலத்துலலாம் 5 பைசா 10 பைசாலாம் அந்த பல்ப்புன்னு சொல்லுவோம்ல ஸ்லேட்டில் எழுதுறது அது கொடுப்பாங்க, சாக்லேட் தருவாங்க, அந்த மாதிரி அரிசி மிட்டாய்ன்னு நினைக்கிறேன் நான். 5 பைசா மாரியே வந்து 1 பைசா இருந்தது, அது எங்கள் தாத்தா காட்டினாங்க. பட் இந்த ஷாப்பில் அதை காணும், நான் தேடி தேடி பார்த்தேன். இது வந்து 25 பைசா, அது 25 பைசா. அது இதுமாரி 4 காயின் சேர்த்தா தான் 1 ரூபீ. இது இப்போ இந்த காயின்லாம் கிடையாது. பட் இந்தமாரி காயின் கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷாப் பார்க்கலாம். சண்டே மார்க்கெட்லாம் நிறைய போடுவாங்க இந்த 5 பைசா. அதான் சொன்னேன் அந்த மாதிரி 1 பைசா சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து விபூதி பாக்ஸ், அதாவது திருநூறுலாம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ். இது இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பதிவுங்கிறது வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த இடத்துல விற்குது, இந்த மாதிரி ஜாமான்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். அதனால் அக்யூரேட்டாக அதோட ப்ரைஸ் எல்லாம் சொல்ல முடியல. ஃபிக்ஸடும் கிடையாதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேலையும் தனித்தனியாக தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்கெயின் பண்ணியும் வாங்கலாம். அதேமாரி நீங்கள் பழைய காலத்து பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் உங்களோட பழைய பொருட்கள்லாம் கொடுத்து கூட சேல்ஸ் பண்ணிட்டு போகலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சொம்பு, இந்தமாரி ஃப்ளவர் வாஷு, அப்புறம் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் சாதம்லாம் வடிக்கலாம். பின்னாடி ஏற்கனவே வெத்தலை பாக்ஸு சொன்னேன். அப்புறம் வந்து காயின் கரன்சி ஸ்டோர் பண்ணுற உட்டன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பீங்கான்லான, அப்புறம் டாய்ஸு, அதுமாரி பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. அந்தமாரி யானை தந்த மாதிரி உள்ள பா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் பொம்மையெல்லாம் இருக்குது. இது அப்பப்போ வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்குங்க. நேத்தி தான் ஒரு கேஷ் பாக்ஸ் சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொன்னால் அதுக்குள்ளே அது சேல்ஸ் ஆகிட்டுனாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க் மாதிரி வந்து கேஷ் எல்லாம் உள்ளார வச்சு பூட்டுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நான் பார்த்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே நான் அந்த ஷூட் பண்ணும்போது அது சேல்ஸ் ஆகிட்டு. இது பார்த்தீங்களா குரங்கு பொம்மைகள்லாம் வச்சுருக்கிறாங்க அதில். அப்புறம் பாருங்கள் அந்த பல்லாங்குழி விளையாடுறது நம்ம அப்படி இப்படி நீட்டாக தானே வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் அதாவது ஓவல் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப அரிதான பொருட்கள் இருந்தால் டக்குன்னு வந்து சேல்ஸ் ஆகிடுங்க. அப்பப்போ வந்து நம்ம போய் பார்க்கும்போது என்ன இருக்கோ அதுதான். இந்த ஷாப் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி பழைய பொருள் பார்க்குறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்தமாரி பித்தளை தட்டெல்லாம் வச்சுருக்காங்க, அதுமாரி விளக்கு, இந்தமாரி சொம்பு, யானை பொம்மையெல்லாம் இருக்கு கூட பாருங்க. யானை பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மைசூர்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து வர பொம்மைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டெஸ்க்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸும் வச்சுருக்காங்க. பழைய காலத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்தமாரி அம்மன் தேவியோட படம் அந்தமாரி உட்டுலேயே செஞ்சுருக்காங்க பாருங்க. இப்போ பழைய காலத்து வீடெல்லாம் விற்கிறாங்கன்னா அங்கெல்லாம் இந்தமாரி பொருள்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு இந்த மாதிரி இது காட்டேன். அவங்களுக்கு கேரியரு பிராஸில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலம் பாத்திரம் அதாவது பிராஸ் எல்லாமே கலந்து தான் வச்சுருக்காங்க. சில பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் காட்டினாலும் அதுவும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கித்தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் இட்லி பானை, இட்லி பானை பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே பழைய காலத்துலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். 3 தட்டு நல்ல குழிய துணி போட்டு இல்லைலாம் இட்லி சுட்டா பெருசு பெருசாக இட்லி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பாட்டி தாத்தாலாம் அந்தமாரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே 4 மூடி 7 மூடி இருக்குது அதில், அது 7 இட்லி வரும், 2 மூடி 7 இட்லி வரும்.
இதே மாதிரி பழைய காலத்து ஃபர்னிச்சரும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாங்குற மாதிரி ஃபர்னிச்சரும் வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராக்கரி யூனிட்லாம் வச்சுக்கலாம், ஜாமான்லாம் அழகாக பீங்கான் ஜாமான்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சூப்பராக அடுக்கி வச்சுக்கலாம். மேலே அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணாமல் கையாலேயே சுற்றுற மாதிரி உள்ள டெய்லரிங் மிஷின்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் வார்ட்ரோப்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது அலமாரியெல்லாம் இருக்குது. அதில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. போனோம்னா ஒரு 3-4 hours ஆகும் ஒரு ஒரு பொருளும் எடுத்து நம்ம பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னால் எவ்வளோ முடிஞ்சோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸும் நானும் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரி மாதா அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, சின்ன சின்ன சிலைகள், அந்த காலத்து பொம்மைகள், பீங்கான் தட்டு, இந்த மாதிரி ராஜா மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்காங்க, குழந்தை மாரி க்ரௌலிங் பண்ணுற பொம்மை இருக்குது, கீழே ஓவல் ஷேப்பு பிளேட்டு, இந்த பல்ப்லாம் அந்த காலத்தில் எப்படி டூம் இருக்குமோ அந்த மாதிரி உள்ளது, தட்டு, கிளாஸு, கெட்டில்லாம் பாருங்களேன், அழகாக ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அந்த காலத்தில் சில பேர் வாங்கி வச்சுக்க பொருளை கூட இதில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்டு, கப் அண்ட் சாசர் அந்த மாதிரி கிளாக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. உட்டனில் வந்து நிறையா இருக்குது, இந்த மாதிரி பிளேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு. அப்புறம் நவராத்திரி கொலுபம் கூட இருக்குது. அப்புறம் படி காப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது மரக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்குது. கீழே உட்டன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது நெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சுவிட்சு போர்டெலாம் எங்கள் பழைய வீட்டில், அதாவது எங்கள் தாத்தா இருக்க காலத்தில் இந்த சுவிட்சு போர்டெலாம் இருக்கும். இது வந்து வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய பையன் இது வந்து வீடியோ எடு, இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கெலாம் தெரியும், இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பையனுக்கு சொன்னா அப்படியா, அதனால் என் பையன் சொன்னா இது நீ எடுமா, இந்த காலத்து ஜென்ரேஷன் எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த சமயம் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்தேன் நான். இந்த ஷாப் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சில பேர் வயசானவங்க வீட்டில் இந்த செட்டிநாடு வீடு அப்புறம் அவங்கெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. நானும் இந்தமாரி ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சு இந்த வீட்டில் பார்த்துருக்கேன் நான். அவங்க இந்தமாரி மக்கு தட்டெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இது என்ன மெட்டல்ன்னு தெரில எனக்கு, அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசுங்கிறதுனால கரெக்டாக கிளியராக கேட்க தெரியல எனக்கு. இப்போ வந்து அதை இங்கே வச்சுருந்தாங்க, அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க இந்த பழைய காலத்து வீட்டிலெல்லாம். இது கேரியர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பிக்குள்ளே இடுக்கு இடுக்காக அப்படியே வைக்கிற, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸ்டீலில் வந்து இது அவங்கள்ட்ட கேட்டப்போ ஸ்டீலில் வந்து மாரி பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, கோட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. இதுமாரி தட்டு மக்கு இருக்கும், கெட்டில்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாத்திரம் இருக்கும் கேரியரில், பார்த்தீங்கன்னா 4 இருக்கும் அதில். இதோட கலரும் பாருங்களேன் ரொம்ப லைட்டாக அப்படியே ஒரு நல்ல இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கங்கே அரிச்சிருக்கு அதில். இப்போ அந்த 4 போர்ஷன்ஸும் எடுத்தாச்சு. காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த சைட்லாம் கூட நிறைய அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கலெக்ஷன்ஸ். அந்த காலத்து நாகப்பட்டினத்தில் வந்து நிறைய அந்த மாதிரி பூட்டிருந்து இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் மூடி அப்படியே நீங்கள் தட்டை மாதிரி மாற்றி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் சாதம் குழம்பெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வந்து செம்மியாக இருக்குது, பாதி தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்டும் வச்சுருக்காங்க, அதேமாரி இவங்களே வந்து ஃபர்னிச்சர் ஓன் மேனுஃபேக்சரும் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அலமாரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பரிச்சயமாக பழைய காலத்து அலமாரியாக தான் இருக்கணும். அது அந்த பெயிண்டிங்கை பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தங்க வந்து நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒர்க்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியும், ஓகே இதெல்லாம் வந்து ரோஸ் வுட்டு, டீக் வுட்டு, இப்போ இருக்கிற வுட்டெல்லாம் நம்ம எதோ வச்சு நம்ம பண்ணி செஞ்சுக்கிறோம். நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டீக் வுட்டு, அதுமாரி ரோஸ் வுட்டு இந்த மாதிரி வச்சு தான் லாங் லைஃப் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுமாரி கொலு பொம்மைகள்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட வச்சுருக்காங்க, தேவையில்லைன்னா நீங்கள் கூட கொண்டு வந்து கொடுத்துலாம் போல் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கர் வந்து வித்தியாசமாக இருக்குது, நம்ம பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி குக்கர் மாதிரி இல்லை, இது இது வித்தியாசமாக வேறு ஒரு பேர் போட்டிருக்கு. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா இதோட இது ரெகுலராக இருக்கிற குக்கர் மாரி இல்லாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் என்னென்னா அந்தளவு ஒரு டியூப் மாரி வேறு மாரி இருக்குது. இது கர்வாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, முக்கியமாக பெருசாக இருக்குது. இதுதான் அதோட கம்பெனியோட பேர், யாருக்காவது இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சொம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜக்கில் வந்து அந்த காலத்தில் அதாவது என்னோடய பாட்டி தாத்தாலாம் இருக்கும்போது காஃபிலாம் வந்து காலையே பால் சரியாக போயிடும்னா திடீர்னு கெஸ்ட் யாராவது வராங்க, ஒரு 11 மணி 12 மணிக்கு காஃபிலாம் வேணா, அப்போல்லாம் நிறைய டீ கடை காஃபி கடை இருக்கும்.
இதுலதான் காஃபி வாங்கிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு ஜக்கு வச்சிருப்பாங்க, ஒன்று சின்னது கொஞ்சம் பெருசா வச்சிருப்பாங்க. இதுல வந்து சுட சுட காஃபி வாங்கும் போது அந்த ஆடையெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளார ஒரு ஓட்ட ஓட்டையா இருக்கும், அதுல ஃபில்டர் ஆகும். இன்னும் நிறைய கிண்ணம்லாம் கூட அதில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாமான் தேவையில்லை அப்படிங்கிறாங்க கூட கொண்டு வந்து போட்டுக்கலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது சூடு வந்து நல்லா தாங்குவது. அதில் பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. இதுலேருந்து இந்த லிட் இருக்குது, அதில் போயிடுச்சு அது, அவ்வளோதான். பட் இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னோடய தாத்தா பாட்டி காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஹாப்பி. உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம், உட்டன் ட்ரம் இது. இதில் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா பாட்டி காலத்தில் வந்து நிறைய நெல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பெரிய பத்தாயின்னு சொல்லுவாங்களோ, ரூம் அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. இதுமாரி ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸஸ்லாம் கூட ட்ரம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ நம்மலாம் வந்து இருக்கிற இடமே சின்னதுங்க, அப்பப்போ 5 கிலோ 10 கிலோ நம்ம அரிசி வாங்கிக்கிறோம். பின்னாடி மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி உள்ளதெல்லாம். பேம்பு டீப்பாலாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தட்டெல்லாம் வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட்லேருந்து இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. இந்த பக்கமும் நிறைய குக்கர் தாங்க எக்கச்சக்கமாக, குக்கர் அலுமினியம் பாத்திரம் அதுமாரி உள்ள ஜாமான்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இங்கே சின்ன சின்ன கிண்ணம். இதையும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னாங்க. யாரும் அலுமினியம் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. குக்கர் தான் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக் குக்கர் மாரிலாம் வாங்கி வச்சுருக்கீங்களா, இது என்ன பெனிஃபிட் ஏதாவது உங்களுக்கு போகுதானு. இதோட பார்ட்ஸ் ஏதாவது பழைய காலத்தில் யாராவது பார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, எலக்ட்ரிக் குக்கர் திடீர்னு ஏதாவது பார்ட்ஸ் வீணாக போச்சுன்னா இந்த மாதிரி உள்ள ஜாமெலாம் வாங்குவாங்களாம். அலுமினியம் ஸ்டோரேஜ் பாக்ஸ், அந்த காலத்தில் வத்தல் வடம் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நிறையா இந்தமாரி சோஃபா செட்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே ஒரு வீணை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், இது தம்புரான்னு நினைக்கிறேன். வீணை இல்லை, தம்புரா அது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி பெட்டி கூட வச்சுருப்பாங்க பழைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இருக்கிறது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் போகிறேன், ஃபர்னிச்சர் தனியாக போகிறேன். இன்றைக்கி கலெக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இவங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் போகிற எந்த இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன். அட்ரஸும் ஃபோன் நம்பர் எல்லாமே கிளியராக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே தலைக்கீழே ட்ரையாங்கிள் மாரி இருக்குங்க ஒன்று சின்னதாக, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அதில் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுமாரி கமெண்ட்ஸ்லாம் பின் பண்ணி வைக்கிறேன். டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து PS1 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையன் சொன்னிச்சது. அந்த காலத்து மாடலாம் ஃபஸ்ட்டு ஆதி காலம் வந்துச்சு பாருங்க, அந்த மாடலாம் இது. கிரைண்டோட கூட வச்சுருக்காங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இவங்களே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், புதுசாக நியூ மேனுஃபேக்சர் பண்ண ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்தமாரி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதோட ரேட்டெல்லாம் நான் வந்து இந்த ஃபர்னிச்சரோடு இருக்கும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதமாரி தான் இருக்குது, வெறும் ஆன்டி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தமாரி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதையும் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான். பக்கத்தில் நிறைய பாருங்க எமர்ஜென்சி லைட்லாம் கூட வச்சுருக்காங்க. ஃபோல்டிங் டேபிள், காட் அந்த மாதிரியும் உள்ளது இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மைக்காலையும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த காலத்து டிவி. இதெல்லாம் நேர்க்கனே சொன்ன மாதிரி இந்த ஜாமான்லாம் வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வீணாக போச்சுன்னா இதெல்லாம் வந்து வாங்கிப்பாங்களாம். புதுசாக ஒரு பார்ட்ஸ் வாங்கினா அப்படின்னா காசு கூட அப்படின்னு சொல்லிட்டு. மாரி பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கிற அந்த தவளை. டைப்ரைட்டர், டைப்ரைட்டிங் மிஷின்னு சொன்னாலே என்னோடய அப்பா தான் ஞாபகம். இப்போ நம்மலாம் கம்ப்யூட்டரை தட்டுற மாதிரி அப்போல்லாம் என்னோடய அப்பாலாம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும் போகணும்னா இந்த டைப்ரைட்டிங் தான் பண்ணுவாப்பில். அதனால் இந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தும்போது கொஞ்சம் மலரும் நினைவுகள். எல்லாரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நம்ம ஓல்டு ஸ்டேஜுக்கு, அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துக்கு அப்பா காலத்துக்கு போயிட்டு வருவோம். ஒரு 2-3 மிஷின் போட்டு வச்சுருக்காங்க.
அங்கெல்லாம் நிறைய இன்ஸ்டியூஷனும் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒரு தெருவிலே 2-3 காலை 4 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் 7 வரைக்கும் இந்த டைப்ரைட்டிங் சத்தம் அப்படி கேட்டுட்ருக்கோம். அதுவும் கும்பகோணம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பிறந்தது வந்து காரைக்கால்னாலும் வளர்ந்தது எல்லாமே கும்பகோணம் தான். காமாட்சி ஜோஷி தெருவில் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் இருக்கும். அதுமாரி ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி ஒரு பட்டனும் அதுமாரி மேலே இன் இதுவாகுது பாருங்கள், எழும்புது பார்த்தீங்களா, அது காட்டுறதுக்காக காட்டுறேன். இதுமாரி மரப்பெட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜாமான்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதோட தட்டோட பேரை திடீர்னு நம்ம மறந்துட்டு, இது எங்கள் அப்பா நிறைய வச்சுருப்பாங்க. இந்த டிஸ்க்கு அதாவது நம்ம சிடிக்கு முன்னாடி உள்ளது. இதுமாரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போலாம் பாட்டு போட்டு கேட்டுட்ருப்பாங்க, இந்த பிளேயர் பேக்கில் போட்டு வச்சு கேட்பாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திடீர்னு மறந்து போயிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கு, அதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன லுக்குடா குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அதுக்குள்ளே நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தோணும். இதெல்லாம் பார்க்கும்போது சங்கு இருக்குது, அதுமாரி பார்த்தீங்கன்னா மரப்பெட்டி, சின்ன சொம்பு, பார்க்கர் பென். எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, நான் வந்து அப்போ வெளிநாட்டில் படித்தாங்க எங்கள் அப்பா, அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து பார்க்கர் பென் மெரூன் கலரில் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது, கிரானைட் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா இதேமாரி நமக்கு எல்லோரும் ஞாபகப்படுத்தும் அது பழைய காலத்து பொருளெலாம் பார்க்கும்போது. இது இப்போ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக வரும், அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.